வணக்கம் நேயர்களே, தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் மாதம் முழுவதுமே மழையானது வெளுத்து வாங்குச்சு. வடகிழக்கு பருவமழையானது மிகவும் அதிதீவிரமடைந்து தமிழகம் முழுக்க பல இடங்களில் மழையானது கொட்டி தீர்த்தது. இப்போ தான் இந்த இரண்டு நாட்களாக கனமழையானது சற்று ஓய்ந்து இப்போ வெயில் தலை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. சென்னையில் இன்று காலை முதல் நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீண்ட நாட்களுக்கு பின்னால் மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியிருக்காங்க. 22 சுரங்கப்பாதைகளில் 20 சுரங்கப்பாதைகளில் நீர் வெளியேற்றப்பட்டு இப்போ பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. அப்பாடா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மக்கள் மூச்சு விட்டு ரிலாக்ஸாக உக்காந்துருக்கும்போது நம்ம வடிவேலு அவர்களுடைய பாணியில் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்குற மாதிரி இப்போ இந்திய வானிலை ஆய்வு மையம் பல அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டிருக்கு. அந்த வகையில் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் வாரம் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்தமான அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதே இடத்துல நிலவுறதுனால அடுத்த 48 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று நேற்று சொல்லப்பட்டது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களில் மழை பெய்யும் அப்படின்னு நேற்றைய தினத்தில் தெரிவிச்சிருந்தாங்க. அதன்படி இன்று மற்றும் நாளை இந்த 2 நாட்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிசம்பர் 6 மற்றும் 7 தேதிகளில் மழை அளவு இருக்காது. 7 மற்றும் 8 தேதிகளில் தெற்கு அந்தமான் பகுதியில் அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி 9 தேதிக்கு மேற்கு நோக்கி நகரும். 10, 11, 12 தேதிகளில் இலங்கை மற்றும் தமிழகத்திற்கு நெருங்கி வரும். இதன் காரணமாகவும் தமிழகத்தில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு டிசம்பர் 15 தேதி வரை மழை பெய்யாமல் 16 தேதி முதல் டிசம்பர் 22 தேதி வரை அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை ஏற்பட்டு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருகிற டிசம்பர் 26 தேதிக்கு பின்னால் மீண்டும் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி டிசம்பர் 26 தேதி தொடங்கி ஜனவரி 3 தேதி வரைக்குமே தமிழகத்தில் அதிக அளவு மழைப்பொழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே டிசம்பர் 26 வந்துட்டாலே போதும், தமிழகத்தில் குறிப்பாக சென்னை மாநகரம் மிகப்பெரிய அளவில் அச்சத்துக்கு உள்ளாகும். எல்லாரையுமே வாட்டி எடுத்த அந்த சுனாமி என்கிற ஒரு நிகழ்வானது டிசம்பர் மாதம் 26 தேதி தான் வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஒவ்வொரு வருடமும் இந்த டிசம்பர் மாதத்தை கடந்து போகிறதுக்கே சென்னை வாசிகள் மிகவும் பயப்படுவாங்க. அந்த வரிசையில் டிசம்பர் மாதம் 4 தேதி 4 காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் ஜனவரி மாதத்தில் 3 காற்றழுத்த தாழ்வு பகுதிகளும் உருவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதத்தில் 24 தேதி வரைக்குமே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்படின்னு சொல்லி இந்திய வானிலை ஆய்வு மையம் சார்பாக பல அதிர்ச்சி தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ தான் மக்கள் தங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு தெரிஞ்சு தங்களுடைய வாழ்வாதாரங்களை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு நேரத்தில் அடுத்த 2 மாதங்களுக்கு கிட்டத்தட்ட பட்டியல் போட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்திய வானிலை ஆய்வு மையம். இதை பற்றிய உங்களது கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. நன்றி, வணக்கம்.